ஹாய் வெல்கம் டு ஹோம் மேக் அ ஹாபி இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாம் பேபிக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு ஹெல்தி அண்ட் ஈஸியான ஸ்நாக் ரெசிபியும் கூட அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது என் பையனோட ரொம்ப ஒரு ஃபேவரெட்டான ரெசிபியும் கூட ஸோ இதை நான் அவனுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் ஸோ அவர் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஹெல்தியான ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தான் ஸோ இதை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி இது பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவை ஹாஃபாக கட் பண்ணி குக்கரில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து இன்றைக்கி போட்டு வேக விட போகிறேன் ஸோ டோட்டலாக வந்து நான் ஒரு ஃபோர் விசில்ஸ் வைக்க போகிறேன் ஸோ உங்களோடய ஸ்வீட் பொட்டேட்டோவோட சைஸ்க்கு பொறுத்து ஃபோர் ஆர் ஃபைவ் விசில்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி நாம் அதை மேஷ் பண்ணி தான் நாம் பண்ண போகிறோம் ஸோ இப்போ குக்கரில் வந்து ஸ்டீம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் அதோட தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் இது அப்புறம் இப்போ வந்து இதோட தோலை வந்து நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு ஃபுட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களோட எயித்து மந்த்லேருந்தே ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வந்து சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம் அப்படியே மேஷ் பண்ணி கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் அண்ட் இது வந்து ரிச்சின் கார்போஹைட்ரேட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்க ஒரு ஃபுட் ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இதை நீங்கள் அப்படியே வேக வச்சு கொடுக்கறது கூட ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு விஷயந்தான் இப்போது தோல் உரிச்சா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸை நாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதை மேஷ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் நிறைய நல்லா விசில் விட்டு நீங்கள் குழைய வேக வச்சா தான் மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோர்க் ஸ்பூன் இல்லை மேஷர் வச்சு கூட நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து இப்போ நான் ஒரு ஹோல் எக்கை வந்து பிரேக் பண்ணி போட்டுக்க போகிறேன் ஸோ ஒரு முழு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க அண்ட் இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பீட் பண்ணி வச்சுருக்க எக்கில் நான் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த மேஷ் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ண போகிறேன் ஸோ உங்களோட எக் சைஸை பொறுத்து கொஞ்சம் பெரிய எக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ரெண்டு எக் அந்த மாதிரி சேர்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ மேஷ் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட் ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க ஸோ சேம் அதே தான் உங்களோட எக்கோட சைஸ் கேத்த மாதிரி நீங்கள் வந்து அதில் வீட் ஃப்ளோர் வந்து சேர்த்துக்கோங்க பிகாஸ் ரொம்ப திக்காக சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடக்கூடாது ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல ஒரு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் இன்றைக்கி கீ சேர்த்துக்கிறேன் அதை வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கீ வேண்டாம் அப்படின்னா ஆயில் கூட க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்டரை குட்டி குட்டி பேன் கேக்ஸாக நம்ம வந்து இதில் ஊற்ற போகிறோம் ஸோ குட்டி குட்டியாக ஊற்றிக்கோங்க நீங்கள் மொத்தமாக ஆம்லேட் மாதிரியும் போடலாம் ஆர் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியாக வந்து பேன் கேக்ஸாவும் போட்டு எடுத்துக்கலாம் அண்ட் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நல்ல பபிள் வந்து நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் அதை வந்து டர்ன் பண்ணி போட போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வெந்திருக்கணும் ஸோ இப்போ செகண்ட் வண்டியும் நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ரெண்டு சைடுமே நல்லா ப்ரௌனாக வெந்திருக்கு அண்ட் அவ்வளோதான் நம்மளோட ஒரு ஹெல்த்தியான பேன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ இதை நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் அண்ட் அவ்வளோதான் ஸ்வீட் potato வச்சு பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு ஹெல்தி அண்ட் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் subscribe டு my சேனல் அண்ட் click த bell icon ஃபார் future நோட்டிஃபிகேஷன்